ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இந்த வீடியோவும் எப்படி நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படிதான் இருக்க போது, அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணால் மட்டும் தான் நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிடுங்க, என்னைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பிளாகருக்கான வீடியோவில் இது ஃபோர்த் பார்ட், ஆல்மோஸ்ட் வந்து கடைசி பார்ட். ஸோ நான் பிகினருக்காக வந்து இது கிரியேட் பண்ணது, எப்படி ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி பிளாக்கு வந்து நேம் பிக் பண்ணுறது, எப்படி வந்து உங்கள் பிளாக் போஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்தோம். அப்படி நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு பிகினராக பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமான ஒன்று, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து பிளாகரில் ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போயிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பிளாகருக்கான கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பிளாகர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் கண்டென்ட் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட பிளாக் போஸ்ட் வந்து வைரல் ஆகும், உங்களோட சைட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ரேங்க். ஒரு பிளாகர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கீயே வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் தான். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசியும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு சிங்கிள் கீபோர்டில் எப்படி வந்து கண்டென்ட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு இந்த சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஸோ நிறைய பேர் இந்த சைட்டை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா நிறைய வந்து கண்டென்ட் கிரியேட்டர் இந்த சைட்டை பயன்படுத்தி தான் அவங்களோட பிளாக் போஸ்ட் அண்ட் வேர்ட் ப்ரெஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இது எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சைட்டோட நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா வீடியோவில் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைட் விசிட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸைட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும் டேஷ்போர்ட். ஸோ இந்த சைட் விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு 6 டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 6 டூலையும் வந்து உங்கள் பிளாகுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹெட்லைன் ஜெனரேட்டர், இதில் வந்து ட்ரை இட் அப்படின்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் மேலே கொடுத்துருப்பாங்க என்டர் ஏ சப்ஜெக்ட் டு கெட் பிளாக் டைட்டில் ஐடியாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கீவேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா போதும், இவங்க வந்து உங்களுக்கு டைட்டில் ஐடியா வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி வந்து இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரேங்கிங் உள்ள கீவேர்டை டைட்டிலாக கொடுப்பாங்க. இவங்க கொடுக்குற டைட்டிலில் நீங்கள் ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே ரேங்கிங் ஆகும், ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஹவு டு மேக் மணி பிளாகிங் அப்படின்றத கொடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஹெட்லைன்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹவு டு மேக் மணி பிளாகிங் அப்படின்னு நான் கொடுத்தேன். அதுக்கு ரிலேட்டடான ப்ளஸ் ரேங்கிங் ஆகிற மாதிரியும் வந்து நம்ம கீவேர்டை பைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைட்டில் வச்சு நீங்கள் ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ரேங்கிங் ஆகும். ஸோ இதிலே வந்து ஸ்கோர் கொடுத்துருவாங்க, எவ்வளோ ஸ்கோர் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அந்த டைட்டிலுக்கு அப்படின்னு. ஸோ இதில் பார்த்துக்கோங்க 86 வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து நல்லாவே ரேங்கிங் ஆகும். நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க, இதிலே கொடுத்துருப்பாங்க கிளிக் பைட் அப்படின்னு. ஸோ கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி இந்த டைட்டில் வந்து அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் வந்து கிளிக் பைட். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிளாகுக்கான டைட்டில் என்ன அப்படின்றத இதில் சிங்கிள் கீவேர்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ரேங்கிங் உள்ள கீவேர்டை வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த டைட்டிலை வச்சு நம்ம ரிலேட்டடாக வந்து அதுக்கு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து கூகுளில் ரேங்கிங் ஆகும். ஸோ இதிலே உங்களுக்கு அந்த ஸ்கோர் கொடுத்துருவாங்க, எவ்வளோ வந்து ரேங்கிங் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உங்கள் பிளாகுக்கான கண்டென்ட் என்ன அப்படின்றத அந்த வெப்சைட்டில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சைட் இருக்குது, இது ஒரு பெஸ்ட்டான சைட், நிறைய பேர் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த சைட் வந்து தெரியாமலே இருக்குது, பிளாகர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சைட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த சைட் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இந்த சைட்டை பயன்படுத்தி நிறையா வந்து கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லாவே ரிசல்ட் கொடுக்குறனால இந்த சைட்டை வந்து யாருக்கும் அவங்க ஷோ பண்ணுறது கிடையாது. இந்த சைட்டில் கிரியேட் பண்ணுற அந்த டைட்டில் வந்து நல்லாவே ரேங்கிங் ஆகும், அதனாலே நிறைய பேர் வந்து இந்த சைட்டை சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சேனலில் எதுவுமே வந்து சீக்ரெட் இல்லை, எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணி இதை வந்து நோட் பேடில் போட்டு வச்சுக்கோங்க, இது வந்து அன்லிமிட்டட், நீங்கள் எப்போ வேணால் வந்து இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதே வெப்சைட்லேயே உங்களுக்கு லெஃப்ட் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் டாப்பிக்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ட்ரெண்டிங்கில் உள்ள டாபிக் மட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கூட உங்களோட பிளாகை வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அனலைசர், வேர்ட் கவுண்டர், கேஸ் கன்வெர்ட்டர் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி. இந்த எல்லா டூல்ஸுமே வந்து நம்ம பிளாகருக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனாலே இந்த சைட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒன்று, எல்லாமே வந்து இந்த சைட்லேயே இருக்குது. ஸோ இந்த சைட் இல்லாமல் வேறு ஏதாவது சைட் இருக்கா அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அட்வான்ஸான ஒரு சைட் சொல்கிறேன். ஸோ இந்த சைட்லேயும் நீங்கள் கண்டென்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் இந்த சைட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்பவே பாப்புலரான சைட் இது. ஸோ இந்த சைட்டோட நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி உங்கள் பிளாகருக்கான கண்டென்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும். ஸோ நான் அந்த சைட்டில் கொடுத்த அதே டைட்டில் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன், ஹவு டு மேக் மணி பிளாகிங் அப்படின்னு கொடுத்து இங்கே சர்ச் அப்படின்ட்டு இருக்கும். இது கொடுக்குறதுக்கு முன்னாடி இதில் நம்மளோட கண்ட்ரி என்ன அப்படின்றத சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த டைட்டிலில் பீப்புள் வந்து என்னெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கண்ட்ரிக்கு உள்ளதை மட்டும் கொடுப்பாங்க. எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியான்னு கொடுக்குறேன், இந்தியான்னு கொடுத்துட்டு இங்கே டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்னு இருக்கும், அதை விட்டுடுங்க. இதுக்கப்புறம் சர்ச் பண்ணுங்கள்.
ஸோ ஒரு 2 செகண்ட் வந்து அனலைஸ் ஆகும் எந்த மாதிரி கீவேர்ட்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம கொடுத்த கீவேர்டுக்கு இங்கே நிறையா வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா விச், ஹவ், கேன், வாட், வில், வென் அப்படிலாம் இருக்கும். இது எல்லாமே வந்து கொஸ்டின் அடாப்ட் பண்ணுறது. பீப்புள் வந்து எந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு அப்படின்ட்டுருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு மேக் மணி பிளாகிங், ஹவு டு மேக் மணி பிளாகிங் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இங்கே ஹவு டு அப்படின்ற அந்த டைட்டில் வந்து ஆரம்பிக்குது. அதுதான் வந்து இன்னர் சர்க்கிளில் ஹவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எல்லா கீவேர்டு வந்து இங்கே கொடுத்துருவாங்க. எல்லா டைட்டிலும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட்டில் இருக்க எல்லா டைட்டிலும் வந்து ரொம்பவே ரேங்கிங் உள்ளது. ஸோ இவங்க கொடுக்குற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே ரேங்கிங் ஆகும். ஸோ இந்த சைட்டை ஏன் நான் ஃபஸ்ட்டு சொல்ல அப்படின்னா இது ஒரு பெய்ட் சைட். ஸோ ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அடுத்த நாள் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு தடவை நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்கே மேலே டவுன்லோட் CSV அப்படின்ற ஃபைல் கொடுத்துருவாங்க. இதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மெட்டில் கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்போலாம் வந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்ண போகிறீங்க உங்கள் பிளாக்கு அப்படின்னா ஸோ இதுலேருந்து வந்து பிக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நான் ஒரு 3-4 போஸ்ட் போடுறேன் அப்படின்னா இந்த சைட்டில் நமக்கு 2 வாட்டி தான் சர்ச் பண்ணுறதுக்கு அலோடே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட பிளாகுக்கான டைட்டில் பிக் பண்ணி கண்டென்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்பப்போ போயிட்டு இதில் சர்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இதை வந்து நாம வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த 2 சைட்டுமே வந்து பயன்படுத்தலாம். எக்ஸைட்டாக உங்களோட கண்டென்ட்டுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா இந்த 2 சைட்டுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒன்று வந்து ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர் டேக்கு நம்ம 2 டைம்ஸ் தான் வந்து இந்த சைட்டை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு பெய்ட் சைட், இதில் ப்ரோ மெம்பர்ஷிப் இருக்குது. அதனால் 2 தடவை தான் நம்ம ஃப்ரீயாக சர்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த 2 சைட்லேயுமே பார்த்து உங்களோட டைட்டில் என்ன அப்படின்றத ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கூகுள் ட்ரெண்ட்ஸில் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பிக் பண்ண அந்த டைட்டில் வந்து ரேங்கிங்கில் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போதைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் வந்து இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். நீங்கள் பிளாகர் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து எக்ஸைட்டாக நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா இதில் இருக்க எல்லா டைட்டிலுக்கும் வந்து நம்ம பிளாக் போஸ்ட் வந்து ரெட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு சில ரேங்கிங் உள்ள டைட்டிலை மட்டும் பிக் பண்ணி அந்த டைட்டிலுக்கு மட்டும் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்லா ரேங்கிங் ஆகும், உங்கள் பிளாக் போஸ்ட்டு வந்து நல்லா ட்ரெண்டிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் அந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். நீங்கள் பிளாகர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுவரையும் தெரியல அப்படின்னா இப்போ வந்து இதை பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ நான் சொல்கிற அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டூரேஷனில் நல்லாவே ரேங்கிங் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் அப்படின்றதுல ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வேர்ல்டு வைட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த டைட்டில் வந்து எல்லா கண்ட்ரிலையும் எவ்வளோ ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு மொத்தமாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டா உங்களுக்கு எந்த கண்ட்ரிலேருந்து டிராஃபிக் எவ்வளோ வருதுன்னு தெரியாது. அதனால் உங்கள் பிளாகை வந்து எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியா அப்படின்றத கொடுக்குறேன். இங்கே இந்தியான்னு கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா பாஸ்ட் 12 மந்த் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க, இதை அப்படியே விட்டுடுங்க. ஸோ நமக்கு இங்கே பாஸ்ட் 12 மந்தில் ரேங்கிங் ஆன கீவேர்டு தான் இப்போ வரைக்கும் ரேங்கிங் ஆகும். அதனால் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஆல் கேட்டகரின்னு இருக்கும். இதில் உங்களோட நீச் என்ன, உங்களோட கேட்டகரி என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. இங்கே ஆடியா சர்ச் டைம்னு இருக்கும், அதில் நீங்கள் பிக் பண்ண கீவேர்டை கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கொடுத்த டைட்டில் வந்து இப்போ ரேங்கிங்கில் இருக்கா அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டைட்டிலில் உள்ள பிளாக் போஸ்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ரேங்கிங் ஆகாது இந்தியாவில். ஏன் அப்படின்னா அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே தான் போயிட்டுருக்கு, மேலே போல. ஸோ இவங்க கொடுக்குற அந்த டைட்டிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு கூகுள் ட்ரெண்ட்ஸில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைட்டில் வந்து ரேங்கிங்கில் இருக்கா அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இந்த டைட்டிலுக்கு பிளாக் போஸ்ட் கிரியேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ இந்த மாதிரி அந்த கிராஃப் வந்து கீழே போச்சு அப்படின்னா அந்த டைட்டிலுக்கான கீவேர்டு வந்து ரேங்கிங்கில் இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி கிராஃப் கீழே போயிட்டு இருக்க அந்த டைட்டிலை வந்து பிக் பண்ணி நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அது வேல்யூபிளாக இருக்காது, அது சர்ச் ரேங்கிங்கில் வரதுக்கும் ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து நான் பயன்படுத்த சொன்னேன். ஸோ அந்த கூகுள் ட்ரெண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி டைட்டிலாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா. இங்கே நிறைய டைட்டில் இருக்குது, இதில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிளாக் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இந்த டைட்டிலாம் காப்பி பண்ணி கூகுள் ட்ரெண்ட்ஸில் போயிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி பாருங்கள் எந்த அளவு ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அதை ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு இந்த டைட்டிலுக்கு பிளாக் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இது கூட ஒரு டைட்டிலை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம், இதில் எது பெட்டராக இருக்குது, எது ரேங்கிங் ஆகுது அப்படின்னு. ஸோ நான் இதே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கம்பேர் அப்படின்னு இருக்கும், கிளிக் பண்ணி இங்கே ஹவு டு மேக் மணி பிளாகிங் அப்படின்ட்டு இருக்கு. இங்கே ஹவு டு மேக் மணி யூடியூப் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே சர்ச் டேம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாஸ்ட் 12 மந்தில்
ஹவு டு மேக் மணி யூடியூப் அப்படின்ற டைட்டில் வந்து எந்த அளவு ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி டைட்டிலை நீங்கள் பிக் பண்ணி இதுக்குள்ளே கண்டென்ட் வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே ரேங்கிங் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹவு டு மேக் மணி பிளாகிங் அப்படின்ற இந்த ப்ளூ லைன் வந்து கீழே போயிட்டுருக்கு, அதாவது இந்த கிராஃப் வந்து கீழே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹவு டு மேக் மணி யூடியூப் அப்படின்றது கூட நான் கம்பேர் பண்ணேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் போயிட்டுருக்கு, இந்த ரெட் லைன் வந்து இந்த கிராஃப் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் வந்து இது டவுன் ஆகலை, அப்ஸ்ட்ரீமில் தான் இருக்குது. அதனால் இந்த கீவேர்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்குள்ளே பிளாக் போஸ்ட் கண்டென்ட் வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லா க்ரோத் இருக்கும். ஸோ இந்த சேம் மெத்தடில் தான் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் உங்களோட கீவேர்ட் அண்ட் டைட்டில் என்ன அப்படின்றத இந்த மெத்தடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பிளாகர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இப்போ தான் பிளாகர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிளாகர் ரன் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நீங்கள் பிளாகருக்கான கண்டென்ட் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து நம்ம பிக் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்ச் டேமில் வராது. ஸோ அந்த மாதிரி அப்ஸ்ட்ரீமில் உள்ள அந்த கண்டென்ட் மட்டும் ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா நல்லாவே க்ரோத் எடுக்கும், நல்லாவே உங்கள் சைட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைட்டிலெலாம் காப்பி பண்ணி திரும்ப போய்ட்டு இந்த கம்பேர் அப்படின்னு இருக்கும் அதில் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அந்த டைட்டில் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க, இது வந்து சுத்தமாக வந்து ரேங்கிங்லே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அவசரப்படாமல் ஒரு 20 minutes டைம் எடுத்து இதில் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த கீவேர்டு உள்ள அந்த டைட்டில் வந்து ரேங்கிங் ஆகும், எந்தெந்த டைட்டில் வந்து ரேங்கிங் கம்மியாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா குறிப்பிட்ட டூரேஷன்லேயே உங்களோட பிளாக் சைட் வந்து நல்லா ரேங்கிங் எடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆனஸ்டாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட நம்ம பிளாகருக்கான 4th வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிளாகரில் பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து அட்வான்ஸாக தான் இருக்க போது. பிளாகருக்கான பிகினர் லெவல் டியூட்டோரியல் வந்து நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய்ட்டு நம்ம சேனலில் அந்த பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட சேர்த்து நான் 4 வீடியோ பண்ணியிருக்கேன். பேசிக்காக பிளாகர்னா என்ன, பிளாகர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் ஃபுல்லாக வந்து டியூட்டோரியலில் பண்ணியிருக்கேன். அதை நான் பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பிளாகருக்கு வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்க போது. பிகினர் லெவலில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இப்போயே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். இதுக்கப்புறம் அட்வான்ஸ் எஸ்இஓ அண்ட் எப்படி வந்து ஒரு கண்டென்ட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது, கூகுளோட சர்ச் ரிசல்ட்டில் எப்படி குயிக்காக வந்து உங்கள் சைட்டை வர வைக்கிறது, கூகுள் இமேஜில் உங்கள் இமேஜ் எப்படி வர வைக்கிறது, இந்த மாதிரி அட்வான்ஸான டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். பிளாகரை பற்றினா சின்ன சின்ன அப்டேட் இருக்கும், சின்ன சின்ன ஃபிக்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் பண்ணும் இல்லை ஃபிக்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே போய்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோவில் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்து செட் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைல் ஃபோன் ஆர் லேப்டாப் எதில் வேணால் பார்த்து இந்த மாதிரி ஏர்னிங் மெத்தடை கற்றுக்கலாம். ஸோ வேறு என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் அகேன், பாய்.